கோலி டாக் கோலிவுட் நியூஸ். காமெடிக்கு மாறும் ஆதி. மிருகம், ஈரம், அரவான் உள்பட பல படங்கள்ல நடிச்சு வளர்ந்து வந்த ஆதிக்கு அரவான் கொடுத்த அதிர்ச்சி தோல்விக்கு பிறகு எந்த படமும் ஓடல. அந்த தொடர் தோல்வி அவரோட மார்க்கெட்டையே புரட்டி போட்டுச்சு. அதனால சில ஆண்டுகளா படமே இல்லாம இருந்தாரு. அதோட தாய்மொழியான தெலுங்குல அறிமுகமான அவரு மறுபடியும் ஒரு தெலுங்கு படத்தை நடிச்சாரு. அந்த படமும் கை கொடுக்கல. அதனால மறுபடியும் தன்னோட தமிழுக்கே வந்தவர் தன்னோட அண்ணன் சத்யபிரபாஸ் இயக்கத்துல யாகாவராயினும் நாகாக்கன்ற படத்துல நடிச்சாரு. ஆதியோட வியாபாரத்தை மீறி பெரும் தொகை செலவு செஞ்சு படமாக்குன அந்த படம் ஓபனிங் இருந்த அளவுக்கு வசூல கொடுக்கல. அதனால அடுத்து ஆதியை சந்திச்சு எந்த இயக்குனரும் கதை சொல்லல. விளைவு, தெலுங்குல மகேஷ் பாபு நடிக்கும் ஒரு படத்துல வில்லன் வேஷத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல தமிழ்ல ஒரு படத்துல கமிட் ஆனவரு அந்த கதை மேல நம்பிக்கை இல்லாம விலகிட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்து கேட்ட இன்னொரு கதை அவருக்கு பிடிச்சிட அந்த படத்துல கமிட் ஆகியிருக்காரு. நவம்பர் மாதம் அவர் நடிக்கும் அடுத்த தமிழ் படத்தோட படப்பிடிப்பு தொடங்குது. முந்தைய படத்துல ஆக்ஷன் கதையில நடிச்ச ஆதி புதிய படத்துல காமெடிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிறாராம்.